ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நீட் 2025 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான செல்ஃப் ஸ்டடி கைடு தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எல்லாராலையுமே வந்து அஃபோர்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது அவங்கள பர்டிகுலராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க எந்த லெவல் ஆஃப் ஸ்டடியில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டே பை டே அவங்க எப்படி பிளான் பண்ணும், அந்த பிளான்லேருந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணும், ஒருவேளை டவுன் ஆகுறாங்கன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், ஸோ அது எல்லாத்துக்குமே செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டான சொல்யூஷன். ஸோ அந்த செல்ஃப் ஸ்டடியை எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் அதில் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஒரு நாள் நான் படிச்சிட்டேன், அடுத்த நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் வந்து வேணும். அந்த பிளான் வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியக்கூடிய ஒரு பிளானாக இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மேக் அ டைம் டேபிள். அந்த டைம் டேபிள் மேக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகலாம், ஒரு 2 hours கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் ஸ்ட்ரென்த்தை சேஞ்ச் பண்ண வேண்டாம். இவ்வளோ சாப்டர்ஸ் நான் கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து லாங் டேர்மாக ஒரு ப்ராசஸில் இருக்க போகிறீங்க. அந்த ப்ராசஸ்க்கான ரிசல்ட் வந்து அட் த எண்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது மேக் அ டைம் டேபிள் விச் யூ கேன் ஃபாலோ. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டைம் டேபிள் நீங்கள் மேக் பண்ணுறீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு 4 or 5 days கழிச்சு மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா, ஸோ அங்கே ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி அந்த இடத்த நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அவ்வளோதான் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி குவிட் பண்ணி டிப்ரெஸ்ட் ஆகிறாதீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை யுவர் பிளான். ஏன்னா ஒரு நாள் உங்களால் கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா நாளுமே ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, ஏதர் அதை முந்தின நாள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை நீங்கள் லேட்டரான ஏதாவது ஒரு சில ஃப்ரீ டேஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கும், அந்த ஃப்ரீ டேஸில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு செட் ஆகாது, நான் வந்து திரும்பி ரீஷெடியூல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரீஷெடியூல் பண்ணுங்கள், பட் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதான் முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிஷியல் டேஸ். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, இனிஷியல் டேஸில் நோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. லைக் வந்து என்டையர் திங்கை புக்லேருந்து நம்மளால் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. புக் பக்கத்துலேயே வந்து மேபி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மேக் நோட்ஸ். அண்ட் எவ்வளோ தான் வந்து நம்ம வந்து தியரட்டிக்கலாக படிச்சுக்கிட்டே இருந்தாலும், ஸோ அது வந்து மறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஸோ நிறைய குவஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. லைக் வந்து ப்ரீவியஸ் ஒரு குவஸ்டின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஒருவேளை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், இப்போ எனக்கு மறந்துடுச்சு, நான் ஷெட்யூல் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரிவிஷனுக்குன்னு எப்போவுமே வந்து ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி ஒரு சில டேஸ் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் வந்து ஒரு 6 days நீங்கள் பிளான் போடுறீங்க அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த வீக் வந்து நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வீக் நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து அந்த ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு தனியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஷார்ட் டேர்மாக அந்த பிளான் வந்து போட்டுக்கோங்க. லைக் வந்து இந்த 1 month போடுறேன், ஒரு 1 week லஞ்ச் பிரேக் வருது இல்லை அந்த மாதிரி வருதுன்னா, நடுவில் ஒரு 1 hour வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டடீஸ் 1 hour கண்டினியூஸாக நான் படிக்க போகிறேன், அந்த 1 hour அப்புறம் 10 minutes எனக்கு ஷார்ட் பிரேக் வேணும், ஸோ அதுக்கப்புறம் 1 hour, ஸோ அதுக்கப்புறம் பிரேக். ஸோ அந்த மாதிரி அந்த பொமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே ஒரு ஆப்பில் கிடைக்குது. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் எலைட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கும். ஸோ அதை முக்கியமாக நீங்கள் நோட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் இதுலேருந்து 715 ஸ்கோர் பண்ண ஒரு டாப்பர் வந்து இதில் முக்கியமாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ நம்மளில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ என்சிஆர்டி நம்ம திரும்ப திரும்ப வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் அப்படியே நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருந்தாலுமே நமக்கு எனஃப் மார்க்ஸ் வந்திருக்காது. அண்ட் ஈவன் ஒரு சில கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலுமே ஆன் த ஸ்பாட் ஆஃப் எக்ஸாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், ஸோ நம்ம வந்து ஒரு இதை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறோமா இல்லையா, அண்ட் ஹவு த வே ஆர் வி ஆர் லேர்னிங் அப்படிங்கிறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஆப்பை பற்றி இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஒரு பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, பேஜ் வைஸ் என்சிஆர்டி குவஸ்டின்ஸ் வந்து இருக்கும். லைக் வந்து நீங்கள் ஒரு பேஜ் என்சிஆர்டி சாப்டர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குவஸ்டின் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவுமே வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கிறவங்க, லைக் கோச்சிங் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, செலக்டிவாக ஒரு குறிப்பிட்ட பேஜ் ஆஃப் என்சிஆர்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதை லேர்ன் பண்ணுறீங்க, அண்ட் அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் குவஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் அவுட் பண்ணுறீங்க. அண்ட் இங்கே வந்து உங்கள் டைமும் சேவ் ஆகும், அண்ட் அந்த பேஜில் எவ்வளோ மேக்ஸிமம் குவஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ நீங்கள் சால்வும் பண்ண முடியும். ஸோ
ஸோ இதனால் அந்த பர்டிகுலர் பேஜை ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த பேஜ் வைஸ் என்சிஆர்டியை மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பேஜ் வைஸ் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படிங்கிற வயசில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ ஈஸி கொஸ்டின்ஸ் எவ்வளோ என்னால் ஆன்சர் பண்ண முடியுது அண்ட் ஹார்ட் கொஸ்டின் எவ்வளோ என்னால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, எல்லாராலையுமே எல்லா மார்க் டெஸ்ட் லைக் ஃபுல் லென்த் டெஸ்ட்டுமே வந்து எழுத முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கும். பார்ட் டெஸ்ட் வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் படிக்கல அப்படின்னா உங்களால் ஃபுல் லென்த் டெஸ்ட் லைக் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்கு பதில் செலக்டிவாக ஒரு பர்டிகுலர் பார்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஸோ ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் சிலபஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது வந்து அந்த சாப்டர்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ நீட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இப்போ என்சிஆர்டி தனியாக ரீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இதே உங்களுக்கு அந்த என்சிஆர்டி நீங்கள் ரீட் பண்ணும்போது அதுலேயே என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி உங்களாலையும் அதை கொஸ்டினாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இவங்க ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பிஒய்க்யூ மார்க் என்சிஆர்டி. நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைன் என்சிஆர்டி பேஸ்டாக இருந்துச்சு, அதாவது நீட் சிலபஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கக்கூடிய ஒரு லைனாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் ஃபார்மெட்டில் வந்து வரும். ஸோ அந்த பிஒய்க்யூ மார்க் என்சிஆர்டி அப்படிங்கிறத மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்குமே இந்த ஆப்பில் ஒரு விஷயம் இருக்குது, பிரம்மாஸ்திரா ரிவிஷன் பத்திரிக்கை அப்படின்னு. ஸோ இதில் கெமிஸ்ட்ரியில் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஒரு என்டையர் சாப்டரை ஒரு பேஜில் வந்து ஒரு மைண்ட் மேப் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ்க்குமே தனியாக மைண்ட் மேப்ஸ் வந்து இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் 5 இயரை வந்து அனலைஸ் பண்ணி, ஸோ அதில் வேட்டேஜ் ஃபார் ஈச் சப் டாபிக். ஸோ நமக்கு வந்து ஒரு சாப்டருக்கு எவ்வளோ வேட்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கிளியராக கேள்விப்பட்டிருப்போம், கூகுளில் பார்த்தாலுமே தெரியும். பட் சப் டாபிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அந்த இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சப் டாபிக்ஸோட வெயிட்டேஜ் சோ மறக்காம செக் அவுட் பண்ணி. மேம் யூ லைக் தி பிரசன்டேஷன், லைக் தி வே தி क्वेश्चंस ஆர் பிரசன்டட் இன் மெமோ நீட், யூ லைக் தி வே. Yeah, ma'am, like I really, like it was kind of very convenient, you know, and like it was organized also well. Like if I feel that I'm good at this chapter, except for this particular topic, so I don't need to go through the entire chapter to search for MCQs of that topic. I just click on that topic's name and do MCQs. And like I can choose also the difficulty level, whether I want, like at the start when you do, you don't want to start with moderate or easy MCQs. But then like when you're doing 1 week before the exam, you want to do something of a moderate, slightly higher level. So you are exposed to all sorts of stuff. So like there was these filters also for the difficulty level and all. And other than that, like, you know, and also it was fully NCRT based. And in the solutions also, like especially for bio and chem, you click on the solution in a question, so to show you the exact NCRT reference along with the page number. So that was also very helpful. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 5 இயர் அனலைஸ் பண்ணதில் ஸோ ஒரு சில கான்செப்ட்சுவல் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ண போது, பூஸ்ட் அப் பண்ண போது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து லைன் பை லைன் ஃப்ரம் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ செகண்ட் ஒரு முக்கியமான விஷயம், குயிக் நோட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஈவன் உங்களால் ஒரு இதை ரீட் பண்ண முடியல, ரிவைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நோட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம்.